What gives the immense happiness to the people? Meeting their own favorite leader directly or looking at their app for notice? It doesn't matter whether you look at, looking at the leader directly is only a human sort of contact. But what matters is just looking at a leader being happy about the contact and the meeting, and then you don't follow it up. That's no good. It just stops with happiness. It's like Deepali crackers. Then what you have is garbage on the street. But this kind of an app is a continuous pressure on whoever is there in power. Whoever. And it's a constant reminder and a dialogue, which is more important than a personal meeting. That could be arranged. All of them do it. All of them wave to a crowd of 10,000, wade through a crowd of a little less with their security men. But that's not enough. The dialogue will have to be continuous and clear, legible and audible to each other. It can't be cacophony of noises and the leader just about discerning that this could be what the people are wanting. That's guesswork. Thank you. Sir, அதாவது இந்த ஆப் பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த ஆப்ல உங்க ரசிகர்கள் மட்டும் தான் வரலாமா இல்ல நார்மல் பீப்புள் வரலாமா? இல்ல இல்ல, உங்ககிட்ட நான் உங்களை விசில் அடிக்க வச்சது அதுக்காக தான். விசில் அடிக்க, நாங்க விசில் அடிக்கல, நீங்க விசில் பத்தி சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க இல்ல, யாரோ அடிச்சீங்க. அது வந்து நீங்க வேணா அடிக்காம இருந்திருக்கலாம். ஆமா, அடிச்சாங்க. சந்தோஷம், நன்றி தான் சொல்லிக்கிறேன். அதுக்கு ஆப் பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, இந்த ஆப் பத்தி நான் வந்து இப்போதைக்கு இவ்வளோதான் சொல்ல முடியும். காரணம், அது வந்து R&D டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் டெஸ்டிங் ஸ்டேஜ் இருக்குது, பீட்டா டெஸ்டிங்லாம் பண்ணுறோம். இதில் நாங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சினிமாலேயே கதையை சொல்லிட்டோம்னா எங்களுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிடுறாங்க வேறு யாராவது. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது, நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்கலை. பட் ஒரு ஒரு விதமான பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஒரு ஒரு விதமான ஒரு கோர்வையான ஒரு தொடர்பு சாதனத்தை கண்டுபிடித்ததாக நினைக்கிறோம். அதை பற்றி இவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த விசில் அப்படிங்கிற இந்த ஆப்பை நீங்களும் பயன்படுத்தலாம், யாரும் பயன்படுத்தலாம். என்னுடைய வேண்டுகோள், உங்களை போன்றவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு நீங்கள் ஒரு பிரைமராக, ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். அதை பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு கூட. நீங்க நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிறீங்க. நீங்க நேர்மை தவறினால் அனைத்து விமர்சனங்களும் உங்கள் மீது வைக்கப்படலாம் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க. நீங்க நேர்மையானவர் தான், உங்க பின்னாடி வரவங்களும் நேர்மையா இருப்பாங்களா? ஒருவேளை நேர்மை தவறும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா 201 கிடையாது தமிழ்நாட்டில், 234 தொகுதி இருக்கு. 234 பேரை எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க? அவங்க நேர்மையா இருப்பாங்களா? நேர்மை தவறுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை செய்ய விட்டதுனால தான் இங்கே வந்து நிற்கிறோம். அதை எல்லாரும் செய்யணும், நானும் செய்வேன். செய்ய விட்டதுனால தான் இது நடக்குது. நம்ம வந்து இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் அரசியலை பற்றி பேசுகிறீங்க. சினிமா எடுக்கிறது சாமானியமானதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் அளவு கஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதில் கடைநிலை ஊழியர் செய்கிற தவறு என் சினிமாவை கெடுத்து விடும். அவரை வேலையை விட்டு நீக்கணும். இல்லை, அந்த தவறு நிகழாமல் அதற்கான முன்னேற்பாடுகளை மீண்டும் 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 செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டங்கும்போது அதில் பயிற்சியும் பெற்றிருக்கிறேன் நான். நான் எடுத்த சினிமாக்கள் உலக தரத்தில் இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் பல நேரங்களில் நான் நெருங்கி இருக்கிறேன் அந்த தரத்தை. இன்னும் அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது, ஆனால் அதை நோக்கி நெருங்க முடிந்திருக்கிறது. உங்களில் சிலர் ஆம் அதை நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு பாராட்டும் சொல்லி இருக்கிறார்கள். அதை நம்பித்தான் என்னுடைய பயணம் சினிமாவில் இத்தனை நாள் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதில் அந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள், ஊழல்கள் செய்பவர்களை நான் என்ன செய்தேனோ அதை விட கடுமையான ஒரு இதை செய்ய வேண்டியிருக்கும். 234 பேர் இருந்தாலும் அதில் தேர்ந்தெடுக்க வேண்டியவர்கள் ஏற்கனவே தவறு செய்தவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என்ற முதல் முன்னேற்பாடே ஆயத்தமே சரியான ஒரு முடிவாக எனக்கு தோன்றுகிறது. அதனால் பழைய பேக்கேஜோடு வர்றவங்களை இங்கே எடுத்துக்கிறது எங்களுக்கே அபாயம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதே எங்கள் முதல் கெட்டிக்காரத்தனமாக நான் நினைக்கிறேன். அதாவது இது தற்பெருமையாக சொல்லிக்கிறதுனா ஏதாவது இப்படி நடந்திருக்கா அப்படி நடந்திருக்குன்னு நுனியை தொட்டு காட்டி விட்டோம் அப்படிங்கிறது வேணால் சொல்லிக்கலாமே தவிர, இன்னும் நடக்க வேண்டும் என்பது தான்.
அதில் இந்த கோசத்தலையாரை பற்றி நீங்கள் கேட்டபோது, இது வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக மீனவர்களும் சமூக ஆர்வலர்களும் குரல் கொடுத்து கொடுத்து பாராமுகமாக இருந்தவர்கள் இன்று பார்க்க துவங்கி இருக்கிறார்கள் என்பது மட்டுமே வெற்றின்னு கூட சொல்ல மாட்டேன், சிறிய நகர்வு வெற்றியை நோக்கி அது நடந்திருக்கிறது. இந்த குறுக்கே கட்டி போட்டிருந்த ஒரு கட்டி வைத்திருந்த ஒரு மணல் குவியல் ஒரு வேறு ஒரு கட்டட வேலைக்காக இதில் கொட்டி இருக்கிறார்கள், அதை அகற்றும் பணி துவங்கிவிட்டது என்பது ஒரு ஒரு நல்ல சந்தோஷமான இதமளிக்கும் செய்தி, அவ்வளவுதான். So how many members are there in the team when it comes to your app, and who is going to ascertain screen or edit the information that's being shared in the app? See, I can give you all those details. I'll bring the team here and introduce them in January. Right now we are beta testing. There are people working. I don't know how many roughly. About 20 to 25 people are working on it. We are not asking how many, we are looking at what kind of results they are doing. They are capable people, they've already done it before and they have tremendous experience. They've worked with very big organizations and now they are willing to work with us. We are proud of that team and we will introduce you to that team in January when we are all set. It's exactly like how you bring in a product. So we are on, we are making it and we'll be ready. We are just talking about another 90 or 100 days. Sir, இந்துத்துவத்திற்கு எதிராக உங்களது கருத்துக்களும் பார்வையும் இருப்பதாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் உங்களது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, அதை நீங்க எவ்வாறு எதிர்கொள்வீங்க? உண்மையை சொன்னதற்கு எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ, அதற்கு தண்டனை கொடுத்தால் எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் எதிர்கொள்வேன். உட்காருங்க. உட்காருங்க, பதில் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு பிரயோஜனமா இருக்கும், அவர் கேட்டவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். கொஞ்சம் தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும், இந்த அரங்கத்தில் எத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. அதை விட இல்லை, இந்த நாட்டில் இந்த தேசத்தில் எத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பதை விட பெரிய கவலை எனக்கு என் குடும்பத்தில் எத்தனை இந்துக்கள் இருக்கிறார்கள் என்றை முதலில் நான் கவனிக்க வேண்டும். அவர்கள் மனம் புண்படாமல் இருப்பதிலிருந்து நான் துவங்க வேண்டும். காரணம், வெளியே என்னை மிரட்டுபவர்களிடம் கையில் இருக்கும் ஆயுதங்களை விட இன்னும் பலமான ஒரு ஆயுதம் அவர்கள் கையில் இருக்கின்றது. அந்த அன்பு என்ற ஆயுதத்தை அவர்கள் எனக்கு தர மறுத்துவிட்டால் மண்டியிட்டு அழத்துவங்கி விடுவேன். ஸோ நான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது இந்துக்களை எப்படியாவது புண்படுத்தணும்னு நான் ஆரம்பிக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். ஒரு தேடலில் வேறு மாற்று கருத்தை தேடி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களையெல்லாம் எப்படியாவது உறுத்த வேண்டும் என்பது அல்ல என்னுடைய நோக்கம். ஆனால் இருக்கும் தவறுகளை எப்படி என் படத்தில் விமர்சனம் எழுதும்போது நான் உங்களை கோச்சிக்கிட்டதே இல்லை, விமர்சனத்துக்கு பதில் நான் சொன்னதே கிடையாது. நல்ல விமர்சனமாக இருக்கும் பட்சத்தில் அதை அடுத்த படத்தில் நிகழாமல் நான் செய்வதைத்தான் என்னுடைய ஒரு கடமையாக நினைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இருக்க டைம் இருக்கு, இதுக்கு பதில் சொல்லித்தான் போனோம். ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இந்துக்களும் அதை புரிந்து கொண்டு அந்த விமர்சனத்தை ஆரோக்கியமான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வன்முறை எந்த மதமானாலும் அதில் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்பது என் தாழ்மையான வேண்டுகோள் அல்ல. செய்யாதீங்க என்ற ஒரு உரத்த குரல், பயத்தில் வரும் அலறல், அது கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பொருந்தும். அதில் புதிதாக அந்த வட்டத்தில் எண்ணிக்கைகள் பெருகி வருவது போல ஒரு பயம் வருவதால் அதை நான் வெளிப்படுத்தி இருந்தேன். அதில் டெரருங்கிற வார்த்தையை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. என்னுடைய தீவிர ரசிகன் என்னுடைய டெரரைசிங் ரசிகன் ஆயிடுவானா? ஆங்கிலப்படுத்தி பாருங்க. என்னுடைய தீவிர ரசிகன் கண்டிப்பாக என்னை டெரரைஸ் பண்ற ஒரு ஃபேன் கிடையாது. எக்ஸ்ட்ரீம், மற்றவர்கள்லாம் என்னை சாதாரணமாக ரசித்தால் இவன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என் படத்தை தவிர வேற எதை பார்க்கறது இல்லைங்கிற ஒரு தீவிர ரசிகன். அந்த அதுதான் தீவிரம் என்பது. வன்முறை இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது, அது இருக்கு. அதை சுட்டி காட்டுவது தவறில்லை. இடிப்பாரற்ற அரசுன்னு அதுதான் முதல்லயே சொன்னேன்.
அதுதான் என்னுடைய இது உங்களுக்கு திருப்தியான பதிலாக இருக்கும் என்று நம்புகிறேன். தனிப்பட்டனா எந்த சமுதாயம் சொல்றீங்க சொல்லுங்க. நான் ஒரு தனிப்பட்ட சமுதாயம் எந்த சமுதாயத்தோட பேரு பிராமண சமுதாயமா? என்ன அவங்க ஒத்துக்கிட்ட முதல்ல இப்ப யாராவது டக்குன்னு என்ன எனக்கு தெரியாம சட்டை கிழிச்சு பார்த்துட்டாங்கனாலே உண்மை புலப்பட்டு போயிடும். பிராமண சமுதாயத்தெல்லாம் நான் தேடி போனதே கிடையாது. பாலச்சந்தர் என்னை அறிமுகப்படுத்தினார் என்பது தவிர எனக்கு வேறு பல நண்பர்களும் என்னுடைய உறவாகவே மாறிவிட்ட பலரும் அந்த சமூகம் இந்த சமூகம் என்று இல்லை. எல்லா சமூகத்திலையும் எனக்கு நண்பர்களும் சகோதரர்களும் இருக்கிறார்கள். இன்னும் அது பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. இன்னும் சொல்லப்போனால் என்னை வந்து இந்து உறவு என்றுதான் சித்தரிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் மொத்த மதத்திலிருந்து என்னை விரோதி என்று சித்தரிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். அதுவல்ல நான். அதே நேரத்தில் நான் பிறந்தது அந்த குலத்தில் தான். அதை மறுக்கவே முடியாது. பொய் சொல்லிட்டு நான் ஒழிச்சு வைக்க முடியாது. என்னுடைய பாட்டியும் அப்பாவும் அண்ணனும் அந்த குலத்தில் இருப்பவர் தான். பலரும் அதே மதத்தில் அதே ஜாதியில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து விலகி வந்தவன் நான். அதில் வந்து எனக்கு பெருமையும் இல்லை சிறுமையும் இல்லை. என்னுடைய தேடல் அங்கே வந்திருக்கேன். இதை என்னை இப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை பிராமணர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னை நாத்திகன் என்று குறிப்பிடுவதை நான் மறுக்கிறேன். ஏனால் ஆத்திகர்கள் தந்த பெயர் நாத்திகன் என்பது. ஆஸ்தி நாஸ்தி என்ற பொருளில் அவர்கள் எனக்கு நாமகரணம் சூட்டுவதை நான் விரும்பவில்லை. நான் பகுத்தறிய விரும்புகிறேன். அதைத்தான் நான் அந்த பத்திரிகையிலும் எழுதியிருந்தேன். Would you be contesting in the upcoming local body polls or only from assembly elections, number one? Number two, how would you ensure that there is no tainted money being pumped into your party? What's the mechanism you put in place for that? There is no tainted money, leave alone the party. There's no tainted money that comes into my company as of even for 30 years nearly. I don't know the exact number of years. It is possible to see where your money comes and refuse it. So that's how we'll be approaching tainted money from coming. As far as the local polls are concerned, first we have to get ready. It's not about jumping into the poll, but getting the party ready to come qualified and prepared to. So we are looking at a larger goal, longer time, and definitely I'm saying that whatever the gentleman behind you asked, it's all connected. It's about what is your policy, where are you going to come from, what is your manifesto. You will have to give me time because I'm still working on it. But the fact that then why did you call this meeting? To tell that I'm already here, because constantly in the media there is the thing, he might announce, he might. I have announced it. I am working on the thing, on the structural part of the whole thing. A lot of people are helping me. A lot of people are debating, and it's continuously happening. And I have films to finish. I will have to finish it because it's a commitment. It's a business commitment. I'll have to finish it. And I will finish all of them. And you know, I don't have to get into that discussion now because everybody knows it's been well publicized, the kind of projects I'm doing. But after the announcement of the actual thing where we will tell you what it and how it works, which I'll probably on another screen like that, I will even explain and give you a demo of how the project, the app works, and our platform is going to, under reach of our platform, and one by one we'll have a series of announcements that will clearly indicate not only our intention, manifesto, the number of people who will be part of it, because it cannot be done overnight. I'm in no hurry. Like, we waited many years for change, and I have waited many years for a change. Now is the time, no need to hurry, but I need all your support, because it's going to be a difficult task, because we are not doing what everybody else is doing. We're trying to be honest. Sir, this which is very difficult. I just wanted to know, how different are you going to be from the current breed of politicians, and what do you dislike about these politicians, the present politicians?
and how different are you going to be? What are you promising and why should the people of Tamil Nadu follow you? No, he is asked in English. சொல்லிட்டு நான் தமிழில் வரேன் நான். ஸோ த ரீசன் வை தே வாண்ட் அ சேஞ்ச் இட் செல்ஃப் இஸ் த ரீசன் வை தே மைட் ஃபாலோ மீ. ஐ வில் நாட் சே யூ மஸ்ட் ஃபாலோ மீ பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். இட்ஸ் நாட் இவன் சேயிங் ப்ளீஸ் ஃபாலோ மீ. தே ஆர் நாட் கோயிங் டு ஷோ மீ கைண்ட்னஸ். தே கோன் டு ஷோ மீ லாஜிக். தே கோன் டு ஷோ மீ ரீசன் அண்ட் ஐ வில் ஆல்சோ ஷோ தம் ரீசன் ஆஸ் டு வை. That kind of propaganda will start and we'll clearly have the dialogue with them. That is why I said the tours will begin and we'll announce the dates and everything from January onwards. That will be the actual thing. Even then I may not be ready with the party's name because I want to talk to people before deciding that as well, because it is not a marketable product. It is people's will. And I want them to be partners in the making of this party and endeavor a success. Please subscribe to In and Out Cinema. In and Out Cinema ku subscribe pannunga. In and Out Cinema va subscribe pannunga. In and Out Cinema ku subscribe pannunga. In and Out Cinema ku padivu pannunga. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.